ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். மீன் பார்த்திங்க அப்படின்னா இது சின்ன சின்ன வெள மீன், அதை முழுசாக இன்றைக்கி பொறிக்க போகிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உடம்புல ஒன்றுக்கு ரெண்டாக இப்படி கட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க மேரினேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு தூள் உப்பு எடுத்துக்கிடுவோம், தேவையான அளவு தூள் உப்பு. மீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்தில் இருக்கிற அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு தலைப்பகுதியும் கண் பகுதியும் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி கடலுக்கு போய் காலையிலே வாங்கிட்டு வந்தது. இதுக்கப்புறவு நம்ம வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் தான் போட போகிறோம். அது ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சது வந்து நயமான மிளகாய் வாங்கி அரைச்சது, நல்ல காரமாக இருக்கும், எந்த கலரோ எந்த ப்ரிசர்வேட்டிவோ தேவையில்லை. இது ஃப்ரெஷ்ஷான மீன்ன்றதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அப்படிலாம் ஒன்றுமே போட வேண்டாம். இதுவே நல்ல மணமாகவும் ஒரிஜினல் டேஸ்டாக இருக்கும். வாங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இதில் தண்ணியோ தயிரோ எதுவுமே தொளிக்க வேண்டாம். நம்ம மீனை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கழுவுனதுனால அதிலே ஈரப்பதம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ரெட் கலரில் மாறிட்டு. ஸோ மேரினேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சா போதும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். உங்களுக்கு இந்த தனி மிளகாய்த்தூள் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, எந்த கலரோ எதுவுமே மிக்ஸ் பண்ணது கிடையாது, நயமான மிளகாய்த்தூள் வாங்கினது. மிளகாய்த்தூள் வாங்கி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சது தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதே இது வேறு நார்மலாக ஹோட்டல்களில் இவ்வளோ ரெட் கலர் வரணும் அப்படின்னா அந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, பட் இங்கே அந்த எந்த மாதிரியுமே இல்லை. வெறும் உப்பு, தனி மிளகாய்த்தூள், அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ மீன் மேரினேட் ஆகி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில், கோல்டு வின்னரோ கடல் எண்ணெயோ எதனால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா இன்னும் பயங்கர வாசமாக இருக்கும். ஸோ என்ன நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறவு மிதமான தீயில் வச்சு ஒரு ஒரு மீனாயாக ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு எடுத்துடலாம். வாங்க எண்ணெய் சூடாகிட்டு இப்போ மீனை பொறிச்சு எடுத்துடலாம். இன்னொரு சின்ன கேப் இருக்கு, ஒரு குட்டிமே. சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ், மொத்தம் ஒரு 6 மினிட்ஸில் சூப்பராக பொரிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்சர். வேறு நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, நம்ம தனி மிளகாய் தூள் மட்டும்தான். எக்ஸாக்டாக ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை மாற்றி போட்டுடலாம். மாற்றி போடும்போது கவனமாக மெல்ல மாற்றி போடுங்க, ஏன்னா எண்ணெய்லாம் தெரிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உடம்பு எப்படி ரெட் கலரில், பீச்செல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதிலே நல்லா வந்து வெந்திருக்கும். இந்த சைடு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ ரெண்டாவது சைடும் வெந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மீனை எடுத்துடலாம். நீங்கள் அதோடய கலர் அதோடய டெக்ஸ்டரை பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மசாலாவும் எதுவுமே ஆட் பண்ணாமலே இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அடுத்தது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இதோட ஃபில் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண காரணம் தெரியுதா, அந்த ஸ்லைஸ்லேருந்தே நல்லா போய் ஆயிலும் இன்க்ரூஸ் ஆகும், அந்த மசாலாவும் நல்லா இன்க்ரூஸ் ஆகும். ஸோ இப்போது எடுத்தாச்சு, அடுத்த பேட்ச் மீனை போட்டுடலாம். மீனை கண்ணோட பொறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, வெடிக்கும். ஸோ இதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸாக்ட் ஆகும், ஏன்னா ஆயில் நல்லா சூடாக இருக்கும். நம்ம டேஸ்டிங் டைமில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் சாப்பாடு ஸ்பெஷல், சூடான சாதம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்ச நண்டு கிரேவி. ஸோ நண்டு கிரேவியோட கலர் டெக்ஸ்சர் பார்த்தா தெரியும், தண்ணியெல்லாம் வற்றி. இங்கே நாங்கள் திக்காக கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்காக வச்சோம் நண்டு கிரேவி. ஒரு பெரிய கால் எடுத்து போடுங்க, காலில் தான் செம டேஸ்ட்டு. ஒரு உடம்பு
இது கூட நீங்க நம்ம ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா கிரேவி, ஆ ஓகே, ஃப்ரெஷ்ஷா நம்ம நீங்க முழுசா பொரிச்ச மீன், ரெண்டு மீன் வாங்க, எல்லாம் சூடா இருக்கு சாப்பிடலாம். ஸோ இந்த மீன் குழம்புக்கு நம்ம அரைச்ச மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.